행로를 입고 그날이 바탕가스 당시에 아들의 보험을 주니 그 바탕가스의 불사를 주고 나서 인리가 피해 உங்கள் வீட்டிலிருந்து பெற்றோரில் அவர்கள் சிரமப்பட்டால் கூட உங்களை படித்து வைக்க வேண்டும். அவர்கள் படுகிற சிரமங்கள் எல்லாம் அவர்கள் தலைமையோடு போகட்டும். நம்முடைய குழந்தைகள் சந்தை எதிர்காலத்தில் உண்டாக்கி தர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு பெற்றோர் மத்தியில் இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் முன்னேறியிருக்கிறது. ஒரு காலத்திலே பார்ப்போம் சொன்னால் ஸ்கூலிலே பார்ப்போம் சொன்னால் நான் படிக்கிற காலத்தில்தான் ஒரு கிளாஸுக்கு 40 பேர் இருந்தால் 35 பேர் ஆண்கள் இருப்போம். 5 பேர் 7 பேர் தான் பெண்களுடைய இருப்பார்கள். இப்போது பார்ப்போம் சொன்னால் 40 வயதிற்கு இடத்தில் 25 பெண்களுடைய இருந்து 15 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் இன்றைக்கு போட்டி போட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. பார்க்கும் அப்படித்தான் வாங்குகிறது. உங்களிடம் நாங்கள் தோற்று போகிறோம். அந்த அளவுக்கு பெண் குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள். ஆண் குழந்தைகள் அவ்வளோ போட்டு போடக்கூடிய இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். எதிர்காலத்தில் ஒரு போட்டியான வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு உங்களை வேகப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் ஜவஹர்லால் அவர்கள் உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளை குழந்தைகள் படிப்பது ரெண்டு தான் முக்கியம். நம்முடைய முதலமைச்சர் ரெண்டே ரெண்டுதான் முக்கியம். ஒன்று கல்வி, இன்னொன்று சுகாதாரம். மருத்துவத்தையும் கல்வியும் தான் இரண்டு கண்களாக பார்க்கிறார்கள். உங்களுக்கு வேண்டிய கல்வி அறிவு, உங்களுக்கு வேண்டிய உடல்நலத்தில் பேசக்கூடிய சுகாதாரம், இந்த ரெண்டு காரியங்களை செய்யக்கூடிய மத்த அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தலைவருடைய அரசு. அதனால் இந்த அரசின் காலத்தில் உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக செய்து கொடுப்போம். இந்த சைக்கிள் கொடுப்போம் அப்படித்தான். சைக்கிள் கொடுத்தா உங்களுக்கும் பயன்படும், நீங்கள் படிக்கிற காலம் வரை பயன்படும், படித்த பின்னாலும் இந்த சைக்கிள் பயன்படும், உங்களுக்கு பின்னாலே உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அண்ணன் தம்பியும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தரமான சைக்கிளை நாங்கள் வழங்கியிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் இந்த சைக்கிளை வளர்த்த நேரத்தில் நேரடியாக கொண்டு வர சொல்லி அதை சரிபார்த்து தரமான சைக்கிளாக இருந்திருக்கிறோம். பார்த்துதான் அவர் குழந்தைக்கு பார்க்கக்கூடிய போன அவர் குழந்தை என்று சொன்னால் நீங்கள்தான் அவர் குழந்தைகள். அவர் குழந்தைகளுக்கு வாங்குவதை கூட தரம் பார்த்து வாங்கி உங்களுக்கு வழங்கியிருக்க ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை அனுபவித்திருக்கிறார்கள். அவர் காலத்திலே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம். படிப்பதற்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி நம்முடைய ஊரில் இருக்கிற கல்வி சாமான்கள்லாம் சிறப்போடு இருப்பதற்காக நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கியதற்காக எனது நன்றியை சொல்லி நன்றியோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.